ஹாய் எல்லாம், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப யம்மியான ஒன் எக் கேக் பண்ண போறோம். இதை பண்றதுக்கு வந்து ஒரே ஒரு எக் தான் தேவை நமக்கு. அதுவும் இல்லாம அவன் தேவையில்லை. நம்ம இந்த கேக்கை வந்து ஸ்டவ்லயே பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஃபாஸ்டா இந்த கேக் பண்ணிடலாம். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கும். அடிக்கடி எங்க வீட்டுல இந்த கேக் பண்ணுவோம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்ப பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து 225 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். 225 கிராம்ஸ் அப்படின்னா ஒரு கப் இது. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வீட் ஃப்ளார், கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி இன்னொரு பவுலில் ஒரே ஒரு எக் எடுத்துக்க போகிறேன் நான். அந்த எக்கை மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த எக்கோட வந்து இது 110 கிராம் சுகர், அதாவது ஹாஃப் கப் சுகர், அதையும் போட்டுட்டு இது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கில் வந்து நம்ம ஒரே ஒரு எக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு எக்லேயே இந்த கேக்கை சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக நம்ம கொண்டு வரலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ எவ்வளோ க்ரீமியாக வந்துருச்சு பாருங்க. இதோட நான் ஒரு 80 ml ஆயில் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். அதோடு வந்து 80 ml பால், இதோடு வந்து 1 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிட்டு இதை நல்லா க்ரீமியாக திரும்பவும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மாவை போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து எடுத்தோன்னே ஒரே அடியாக மொத்தமாக போட்டுறக்கூடாது. ஒரு 2-3 பங்காக பிரித்து போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இதில் இருக்கிற ஏர் எதுவும் வெளியில் போகாமல் இருக்கும். இப்போ இதில் கடைசியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை ஊற்றிட்டு இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டீனில் வந்து நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். உங்ககிட்ட கேக் டீன் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு பெரிய பவுல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் தான் இதை பண்ண போகிறோம். அதில் நம்மளுடைய கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்பஞ்ச் கேக்கை வந்து நம்ம அவன் இல்லாமல் ஸ்டவ்லையே எப்படி குக் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துலேயோ இல்லை இட்லி குக்கர்லேயோ வந்து நீங்கள் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு சால்ட் போட்டு இதை 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஏதாவது வச்சுட்டு ஒரு பெரிய கிண்ணம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளுடைய கேக் டின்னை வச்சிடலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 minutes மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20-25 நிமிஷம் வரைக்கும் லோ ஹீட்டில் குக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய கேக் வந்து வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜாக்கிரதை, இந்த சைடில் எல்லாம் தொட்டுடாதீங்க. வெளியில் எடுக்கும்போது நான் நிறைய வாட்டி கையை சுட்டிருக்கேன். இது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூத்பிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பி கத்தி கூட நீங்கள் குத்தி பார்க்கலாம். ட்ரையாக வந்திருக்கு. இன்னொரு இடத்துலையும் பார்த்துடலாம், நல்லா வெந்திருக்கு. இது ஆறின் அப்புறம் வெளியில் எடுக்கலாம். இந்த கேக் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த டின்ல இருந்து வெளியில் எடுத்துடலாம். கேக் எவ்வளோ சூப்பர் ஸ்பஞ்சியா வந்திருக்கு பாருங்க. இந்த 1 year கேக்கை வந்து நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.